Yeah.
காலை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு முடிவு பண்ண வேண்டிய ஆயிடுச்சு. இந்த வெள்ளி காசு காலத்தில் பெருசா பார்த்தா தேவனுடைய வார்த்தை விரோதமா செயல்படுறான். கடைசியில நான்கு கொண்டு அவன் சாகிறான், சீக்கிரமா சாகுறது. நிறைய பேர் சீக்கிரமா சாகிறான் தெரியுமா? இந்த பாவம் தான் அப்படி பண்ணிடுது. மாத வேண்டிய வயசுல பாதப்படாத படிக்கிறது. கத்துடைய வார்த்தை விரோதமா வாழ்ந்து சீக்கிரமா மரணத்தை வாழ்ந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா எனக்கு நிறைய பேர் பார்த்தேன் கத்துடைய வார்த்தை இடம் கொடுத்து அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்துருக்காங்க. போன வாரத்துல ஒரு ஐயா இறந்துட்டார், ஐயா நல்ல ஐயா, நல்ல மனுஷன், 70 வயசுல தான் இருந்தார். 70 வயசு வரைக்கும் கடைசி நாள் கூட ஊழிய செய்து தான் செத்துருக்கிறார். பெரிய பாக்கியம் அதெல்லாம் கொடுத்து வச்சது. அன்னைக்கு கூட முடிய செஞ்சுட்டு போயிட்டு அன்னைக்கு கூட வேலையை முடிச்சுட்டு தான் போயிருக்காரு. நம்ம அன்னைக்கு 90 வரல இன்னும் எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் தர சம்பளம் தர வேலை தான் போயிருக்கான். அந்த மஞ்சள் நாட்டில் போயிட்டு ஊழிய செஞ்சுட்டு அன்னுடைய சம்பளத்துக்கு போயிருக்கிறார். பாருங்க நல்லா பார்த்து போயிருக்காரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் வேலையை செஞ்சுட்டு போயிருக்காரு. அவரை பார்த்தா அவருடைய போட்டோ கொடுத்துருக்காரு. காரியத்தை முடிச்சு சோதர கொடுத்தது காலம் அந்த போட்டோ பார்த்தா அவருக்கு மறைச்சு போன மாதிரியே தோணும், இன்னும் இருக்கிற மாதிரியே தோணும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் போறாங்க. நல்லா வாழ்ந்து தான் போயிருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்ல முடிச்சு. எதுக்காக சொல்றேன்னா, வார்த்தையின் விரோதமா வாழ்ந்து சீக்கிரமா மறைந்தவர்கள் உண்டு. வார்த்தையை மதித்து வார்த்தையை கனப்படுத்தினவர்கள் இன்னும் வாழ்ந்து இன்னும் வாழாம போயிட்டார்கள் என்ற எண்ணம் உண்டு. அவங்க இன்னும் வாழ்ந்து தான் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் 90 வயசே இருந்தார். நீ நடுக்கடலில் சயனித்திருக்கிறவனை போலும் பாயப்பட்ட கப்பலில் படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய்.
நீதியும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. பேதுரு கூட வித்த வார்த்தையை ஒப்பிட்டு சொல்றார், அழியாத வித்து சொல்றார். ஆக இந்த வித்து என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள இருக்கிறது. ஆகவே அவன் பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். இந்த பாவம் செய்ய மாட்டான் சொல்லியிருந்தது, அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லியிருந்தா, பாவம் செய்ய அவன் விரும்ப மாட்டான் சொல்லி. அவனால் செய்ய முடியும், அவனால் செய்ய முடியும். நான் உடனே நின்று போயிட்டு பாவம் செய்ய முடியும், ஆனா செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னா, வார்த்தைக்கு வாழ்க்கையில இடம் கொடுத்துருக்கோம், வாசனத்துக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்துருக்கோம். ஆகவே பாவம் செய்ய தெரிந்தெடுக்க மாட்டோம். இருக்கீங்களா? ஒரு விசுவாசி பாவம் செய்யறதுக்கு அவிசுவாசி பாவம் செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவிசுவாசி பாவம் செய்யும் போது முதல்ல படம் ஏசி கேட்டு விடுவோம், அப்படியே பார்த்துட்டு போதே விட்டுட்டே இருப்பாங்க, நம்ம விட்டுட்டே இருப்பாங்க. ரோட்ல யார்